வந்து ஒருத்தர் பூ கட்டிட்டு இருக்காரு, பூ கோத்துட்டு இருக்காரு, கோத்துட்டு இருக்காரு, கட்டிட்டு இருக்காருனா அது வேற. நானும் இப்படிதான் சொல்லிக்கிறேன் இன்னொருகிட்ட. என்ன சவுண்டு? இன்னைக்கு எங்க அம்மா அப்பாக்கு வெட்டிங் டே, 37 வருஷம் ஆகிவிட்டது. 37 வருஷமா? அப்போ 37 வயசா? இல்ல இல்ல, இதை கேட்டுதான் அங்கிள் என்ன கேட்டாரு, அப்பா உனக்கு 35 வயசு இருக்காதுமா அப்படின்னு சொல்லி. அப்பாவே கேட்டா எப்படி, அதான் புரியல. அம்மா உனக்கு 35 வயசு இருக்காது, எனக்கு கல்யாணம் 36 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை டோரிக்கு முன்னாடி ஒரு 10 மாதிரி 4-5 குழந்தை பெத்து இருப்பாங்களோ, தொலைச்சிருப்பாங்களோ. அதான் சூப்பரா கோக்கிங்களேங்க. இல்ல, எதிர் வீட்டில் அந்த ஆண்டியை கூப்பிட்டு, ஆண்டி தயவுசெய்து பறிச்சுட்டு போங்க, அவங்களும் கேட்கலாம் தான் நினச்சிருந்தாங்களாம், ஆனால் கேட்காமட்டு இருந்தாங்க. காலையில் கேட்டால் அது வேறு கடுப்பு, இது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு இன்னும் இருப்பார். அது ஒன்று நான் இங்கே இருந்தால் கேளுங்க ஆண்டி, ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு தான் நான் பறிச்சுட்டு போங்க ஆண்டி. என்ன அப்புறம் வந்து பறிச்சுன்னு போயிட்டாங்க. அதனால் இனிமே பூத்தாதான் நமக்கு பூ, ஆனால் நிறைய பூ பூக்கும். நான் போய் பூ காதெல்லாம் ஓதிட்டு வருவேன், தயவுசெய்து நல்லா பூக்கணும், பூத்தாதான் உனக்கு இங்கே கேட்டோம், இல்லைன்னா ஓடி போயிடணும்னு சொல்லுவேன். அப்படியே பூக்கும் பயங்கரமா. செடி கிட்ட நம்ம பேசணும் புரியுதுங்களா, அது நம்மளை தினமும் எதிர்பார்க்கும். அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குது, இத்தனையும் பக்கத்துக்கிட்ட தான். மனசை கிட்ட மட்டும் பேச மாட்டீங்க, உங்ககிட்ட ஏமா உங்ககிட்ட பேசாம இருக்கேன், 24 மணி நேரம் உங்ககிட்ட தான் பேசினுக்கிறேன். சரியா, உங்ககிட்டயே பேசி 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 வாழ்க்கையா போச்சு எனக்கு. ஃபினிஷிங் எப்படி பண்ணிருக்கீங்க காட்டுங்க. ஃபினிஷிங் கட்டிட்டேன் முன்னாடி, தெரிஞ்சு வராத மாதிரி. ஓகே, ஆக்சுவலி இது கட்ட தான் தேவை கிடையாது, சும்மா முறுக்கினால இருக்கும். இருந்தாலும் சரி, நான் கட்டி விட்டேன், இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இப்படி தலையில் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். சரி ஓகே, முடிஞ்சதா? நீ வந்த பெத்த என்ன நீ எங்க அம்மாக்கு விஷ் பண்ணவீங்க? மாமனாரும் வந்தாரு வீட்டுல, கரண்ட் போய் நைட்டு போச்சு, நேத்து வச்சிருந்தான். இன்னைக்கு கருப்பட்டி டீ கடைக்கு கூட்டு போறாங்களாமே, தெரியாதா? ஆமா, கருப்பட்டி கடைக்கு போயிட்டு எல்லாம் வந்து நீ பணியாரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு வர போறோம், காஃபி கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு வர போறோமா அப்படின்னு. யாரு பாப்புலா? வெட்டிங் டேக்கு எங்க அம்மா ஆலம்பட்டி பருப்பட்டி காஃபி கடைக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. சரி போலாமா? வெட்டிங் டேக்கு எங்க அப்பாவும் வர வேண்டியது, ஆனா வரல. இதுல எங்க மொபைல் கேமரா? எங்க அம்மா வாங்க
சிடா. பணியாரம் மாமா பாடுங்க. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கா அம்மா? அந்த பயிரு நல்லா இருக்கா? அந்த கிழங்கு தானே அண்ணா? அண்ணா ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. கருப்பட்டி ஷாப்புக்கு ஒரு வழியா நாங்க எல்லாருமே மொத்தமா சேர்ந்துட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா வந்திருந்தாரு, அதாவது இமாஜினுடைய அப்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து காஃபி குடிக்க அங்கே வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ஆசை எல்லாரையும் கூப்பிட்டு நம்மெல்லாம் போய் ஒன்றா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் தனித்தனியாக வந்தாச்சு. மாமா வந்தாங்க, அதுக்கடுத்தது இவானினுடைய தங்கச்சி ஜூலியா அம்மாவும் வந்துட்டா. அது மாதிரி நாங்கள் பிளானே பண்ணலை, ஆனால் அதோடைய பிளான் வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சின்னு வந்து சொல்லலாம். அவங்க அவங்களே கடைக்கு வரும்போது அப்படியே நாங்கள் ஜாயின் பண்ணி பணியாரம், அதுக்கடுத்தது ஆள்வழி கிழங்கு, அதுக்கடுத்தது பயிர் வகைகள், காஃபி அது மாதிரி வந்து குடித்தோம். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ்க்கு நாங்கள் எல்லாமே அங்கே வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. காஃபி வந்து 25 ரூபா, அப்புறமா பணியாரம் வந்து பார்சல் வந்து வாங்கிக்கிட்டோம். மழை சீசனாக இருக்கனால எங்களுக்கு என்ன முடிவு பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. சமைச்சா குக் பண்ணால் நாங்கள் தான் குக் பண்ணுமா, ரொம்ப டயர்டாக வர இருந்துச்சு. அதனால இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா பிளானையும் நாங்கள் மாற்றிட்டோம். அந்த பிளான் என்ன மாற்றணுன்ட்டு உங்களுக்கு அடுத்தது காட்டுறோம். அப்பா வந்து வேலைக்கு போனனால இந்த கருப்படி ஷாப்கெல்லாம் வர முடில. ஜோசப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஜோசப் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்புறமா ஜோசப்பும் வேலை முடிச்சுட்டு அங்கே வந்து வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாப்பா வந்து பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணான் தெரியுமா? அதுக்கப்புறமா என்னென்னா நிறைய ஈசல் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஈசல் எல்லா மேலேயும் உள்ள ஆரம்பிச்சிச்சு. விட்டா போதுண்டாப்பான்ட்டு அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். நிறைய ஈசல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்தது மழை பெய்யும் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சரியான காற்று, நல்ல பயங்கரமான குளிர்ந்த காற்று, அதுக்கடுத்ததுமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி டேயே ரொம்ப ஒரு சூப்பராக அமைஞ்சிச்சு சொல்லலாம். சளிப்பிடிச்சு சரியான பிடிக்காதுடா கொஞ்ச நேரம் தம்பி அச்சுவால் பறக்க விடுறா. எப்படி காத்தடிக்குது காட்டுறாங்க எப்படி காத்தடிக்குது பாத்தீங்களா? வாத வருத்தில் காமன் பாய்ஸ் வந்து டவுல பறக்க விடுறானுங்க. காமன் பாய்ஸ் அம்மா என்ன பண்றாங்க கவிமா?
இவ்வளவு காத்து அடிக்குது, அங்க போய் எடு பறக்கும். இப்ப இவனுக்கு பேர் காமன் பாய்ஸ் ஆயிடுச்சு. காமன் பாய்ஸ் பாருங்க, காமன் பாய்ஸ், காமன் பாய்ஸ். டேய் வண்டியை ஓட்டிக்காதடா, தவளை குளிக்க முடியாது தான் தெரியும், தண்ணில தான் குளிக்க முடியும். தவளை போட்டீங்கன்னா எப்படி துடைக்கிறது? ஐயோ பறக்க மாட்டேங்குது, காம்பவுண்ட் பாய்ஸ் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறால ஆனந்த கண்ணீர் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். பல முறை மழையில் இப்படிதான் நிக்க வச்சிருக்கேன். இப்போ நமக்கு வெயில் காலம் தான் போயிட்டுருக்கு, ஆனால் சென்னையில் எங்களுக்கு சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை வந்து ரொம்ப தேவைப்படுது, ஏன்னா வெயில் வந்து ரொம்ப தாங்க முடியல. ஆனால் மழை பெய்யுறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரம் தான் நாங்கள் வந்து சொல்லணும். ஆனால் என்ன, நம்ம ரெகுலராக செய்கிற வேலை எல்லாமே கொஞ்சம் தடைப்படுது, அதனால் பரவாயில்ல, ஓகே. மழையை வந்து நம்ம ரசிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம், கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். ஆனால் அடிக்கிற வைக்கே அது நனையிறதெல்லாம் அவ்வளோ பெருசாக தெரியல. நியூயார்க், நீங்கள் எப்படிங்க மலையில் நனைஞ்சது, என்ஜாய் பண்ணிங்களா? சாமுக்கு மலையில் நனையவே பிடிக்காது, எனக்கு மலையில் நனைய ரொம்ப 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 வெறிக்கும். ஓகே, சிக்கன் குழம்பு, அதுக்கடுத்தது இட்லி செய்ய போகிறோம். எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும், ஏதாவது பண்ணி கொடுங்கன்னாங்க, அதுக்காக தான் இட்லியை வந்து அவிப்பாங்க சார். நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன், ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, மொபைல் சார்ஜரில் அப்பா. எங்கள் கிச்சனில் வந்து சிக்கன் கிரேவி வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது எண்ணெய் ஊற்றிட்டு என்கிட்ட இருக்கிற வாசனை பொருட்களெல்லாம் போட்டிருக்கேன். பட்டை, அதுக்கு அடுத்தது கஸ்தூரி மெத்தி, லவங்கம், அதுக்கு அடுத்தது சீரகம், இது எல்லாமே தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இருக்கேன். அர்ஜென்ட் அர்ஜென்டாக வந்து செய்கிறோம், ஏன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. கரண்ட் எப்போ வேணால் கட் பண்ணிடுவாங்க, நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கில் தான் செய்வோம், அதனால கரண்ட் இருக்கும்போது கடகரன்னு செய்யணுன்ட்டு வெங்காயத்தெல்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணல, கடகரன்னு கட் பண்ணி அப்படியே போட்டு எல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். ஒரே வாசனையாக இருக்கு, ஆனால் அவுட் புட் எப்படி இருக்குது தான் நம்மளுக்கு முக்கியம். மாமியார் ஸ்டைல், ஐயோ உங்க மாமியார் ஸ்டைலுமே சொல்லி நம்மள ஏமாத்துடே. எல்லாரும் இட்லி நாங்க ஊத்தி வச்சு வந்துட்டேன், அது வெந்துடும். அதே வந்து குளோரி என்ன பண்ணோம்னா, இந்த சமையல் முடிக்கும் போதே அப்புறமா வந்து குக்கரை முடிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணிடும், அதனால தான் தைரியமாக காட்டுறேன். இதெல்லாம் நம்ம வீட்லேயே இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதனால நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு கிச்சனே இவ்வளோதான், நம்ம கிட்ட பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரி இருக்கும். இல்லை இல்லை சொல்கிறேன், நம்ம பார்க்குற மக்களுக்கு அடிக்கடி நம்ம நாவை பற்றணும். தம்பி வைஃபு அக்கா இங்க எங்கிட்ட பாத்திரம் இருக்குது எல்லாமே. இல்லை நான் கழிச்சிட்டோம், பாத்திரமே இல்ல. ஏலக்காய் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு போட்டாச்சு,
இந்த சமையல் சத்தியமா நீங்க செஞ்சு பார்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனா குளோரி சமைக்கிட்டு நீங்க பாக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கு அடுத்தது இறைச்சி மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் வேற போடணும். நான் அர்ஜென்டா செய்யறதுனால இந்த சிக்கன் கிரேவியே ஒரு விதமா தான் இருக்கும். உங்களுக்கு கிரிமியும் சாட்டையும் உள்ள வைக்கணும். நான் உள்ள வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டேன். அதை கலரி விட்டுக்கணும். இப்போ கறி கழுவி போடணும். கறியை போட்டாச்சு. இப்ப கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு தண்ணி போட்டுடணும். தண்ணி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். குக்கர் வந்து மூடி வைக்க போறோம். லாஸ்டா பெப்பர் தூள் வந்து போட்டுக்கணும். சூப்பரா இருக்கும். பெப்பர் கொஞ்சம் எப்பவுமே ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஓகே, ப்ளஸ் போட்டுற வேண்டியதான். அடாவடியான சிக்கன் கிரேவியை மூடி வச்சாச்சு. இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ண போகிறேன். இந்த கவுண்டர் டாப் கிளீனிங் பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தாங்க போடுவேன். இதில் போட மாட்டேன், ஏன்னா இதுவே விலாக் ரொம்ப பெருசாக போகுது. அதனால் இதை கிளீன் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, சின்ன கவுண்டர் டாப். குளோரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இட்லி வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மூணு இட்லி தான் சாப்பிட்டது. அதுக்கு மேலே அது சாப்பிடவே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கறி வந்து ஒரு எலும்பு போய் தொண்டையில் குத்திக்கிச்சு. வீடியோ ஒரு அலப்பறை பண்ணிடுச்சு. ஆனாலும் அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் 36 திருமண நாள் வாழ்த்துக்க சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய். ஆதரவாய் வந்திரேன், கரந்திழுத்து நடத்திச் சென்றேன். உம்மை விடனாய் வேற யார்